வெல்கம் டு அறிவுக்கன் ஹெல்த் ட்ரிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா விதைப்பை வீக்க பிரச்சனை சோ இது இதனால வருது அதாவது இதோட காரணங்கள் என்ன இதோட அறிகுறிகள் என்ன அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம தடுக்கலாம் இதை எப்படி வந்து சிகிச்சை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோவில் பார்க்க போறோம் சோ விதைப்பை வீக்கம்னா என்னன்னா விதைப்பை திடீரென பெரிதாரம் போன்றோ இல்லன்னா வீங்கியது போன்றோ உணவுக்கு நமக்கு ஏற்படும் அதுவே வந்து பிரச்சனையாக கூட பிறகு தான் அது வந்து விதைப்பை வீக்க பிரச்சனைன்னு சொல்லுவாங்க சோ இப்படி விதைப்பையில் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னா விந்தகங்கள் தான் இந்த விதைப்பையில் இருக்கும் சோ இந்த விந்தகங்களுடைய என்னன்னா நம்மளுடைய விந்த அணுக்களை உற்பத்தி பண்றதுக்கும் ஆண்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய செக்ஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரெஸோஜன் ஹார்மோனியை வந்து உற்பத்தி பண்ணுறதும் இந்த விந்தகங்கள் தான் சோ இந்த விந்தகங்கள் விதைப்பெயர்ல இருக்கும்போது அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுதா தான் அந்த விதைப்பை வந்து வீக்கம் ஏற்படும் சோ இதை பத்தி தான் நம்ம புல்லா டீட்டெயிலாக பார்க்க போறோம் சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து காரணங்கள் சோ இந்த விதை வீக்கத்துக்கான காரணங்கள் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் சோ விதைப்பையின் வீக்க பிரச்சனைக்கு ஏற்படும் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதோட நம்பர் ஒன்னு அவங்க சொல்ல வேண்டியதுன்னா கவுட்டை குடல் இறக்கம் அதாவது கவுட்டை பகுதியில் வந்து வழக்கத்திற்கு மாறாக ஏதாவது நமக்கு வீக்கம் ஏற்பட்டிருந்தால் அந்த வீக்கத்துடைய பின் விளைவாகவும் அதுலனா அந்த வீக்கத்துடைய ரிஃப்ளெக்டாகவும் நமக்கு வந்து விதைப்பையும் வீக்கம் அடையமாம் இரண்டாவது வந்து விதைப்பை பகுதியில் நமக்கு ஏதாவது அடிப்பட்டு இல்லைனா நமக்கு எதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நகங்கள்லாம் வந்து சரியா வெட்ட மாட்டாங்க அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு தொழில வந்து அலர்ஜி ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த அலர்ஜி அவங்க வந்து அந்த இடத்துல சுழிஞ்சிகிட்டே இருக்கும்போது அவங்க நகை வந்து என்ன பண்ணா விதைப்பையில ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தி அது மூலமாக ஏதாவது காயங்கள் ஏற்பட்டதால் கூட அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து விதைப்பை கூட வீக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது விதை மேல் நால அலர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலர்ஜி எந்த இடத்துல வரும்னா நம்முடைய விந்தகங்களை வந்து நம்ம விந்து பையில இருந்து வெளியே கொண்டு போகக்கூடிய அந்த குழாயில வந்து ஏதாவது ஒரு அலர்ஜி ஏற்பட்டுச்சுன்னா அந்த அலர்ஜியின் காரணமாகவும் நம்ம வந்து விதைப்பை வந்து வீக்க முடியும் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்டிகள் நோய் தொற்றுகள் சோ நோய் தொற்றுகள்னா இன்ஃபெக்ஷன் இது எதன் மூலமாக கூட வரலாம் உதாரணமாக வந்து விதைப்பையில் வந்து ஹெச்பிவி வைரஸ் கூட வரலாம் அதாவது பருக்களை வர உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த வைரஸ் அல்ல நோய் தொற்று ஏற்பட்டாலும் கூட நமக்கு வந்து விதைப்பை வந்து வீக்க பண்ணலாம் இந்த விதைப்பை வீக்கத்துக்கும் புற்றுநோய்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும் சோ அதுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க ஒன்னு வந்து விதைப்பை வீக்கத்துல வந்து புற்றுநோயால் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்ட்டு விதைப்பை வீக்கம் வந்து புற்றுநோய் இல்லாம இருந்தா அதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு அவங்க ரெண்டு வகையா வந்து தெளிவாவே சொல்லியிருக்காங்க சோ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது புற்றுநோய் அல்லாத விதைப்பை வீக்கங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா விரை வீக்கம் அதாவது விரைப்பையில் வந்து நம்மளுடைய திரவம் வந்து சேருமா இந்த விதைப்பெயிலுடைய திரவங்கள் வந்து சேர்வதால நமக்கு வந்து விதைப்பை வீக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது வந்து விரைப்பை இரத்த கட்டு ஸோ இதில் வந்து விரைப்பை வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து விரைப்பையில் சரியா வந்து நடக்காம விதைப்பைல வந்து ரத்தம் வந்து சேர்ந்துருச்சா அதை தேங்கி வச்சுனா கூட நமக்கு வந்து விதைப்பை வீக்கம் ஏற்படும் மூணாவது விதைப்பை விதைப்பெய் கட்டு அதாவது நம்ம விதைப்பையில் விந்தகங்கள்ல இருக்கக்கூடிய விந்துக்கள் இறந்து போயும் அதில் இருக்கக்கூடிய திரவங்கள் அதாவது சீமன் சொல்லுவாங்கல்ல முதலே சொல்லியிருந்தேன் விந்துப்பை திரவம்னாலே அது சீமன் தான் சீமன் இது ரெண்டும் சேர்ந்ததான் வந்து விந்தகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ திரவங்கள் வந்து சேர்ந்து அந்த விந்தணுக்கள் இறந்த விந்தகங்களும் இந்த திரவங்களும் சீமனும் கலந்து ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி அது வளர்ந்துகிட்டே வருது வந்து விரைப்பை இரத்த கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்காவது விரைமேல் நாலு அழிஞ்சு கட்டி இது வந்து நம்ம விதைப்பைக்கு பின்புறம் உள்ள விந்தகங்களை கொண்டு சொல்லக்கூடிய நாளத்தில் ஏற்படும் வீக்கம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்மளோட விந்தணுகளை வந்து விந்துப்பையிலிருந்து வெளியே எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பாதையில ஏதாவது அலர்ஜி ஏற்பட்டால் கூட வீக்கம் ஏற்படும்னு முன்னாடி சொல்லியிருந்தேன் தான் அவங்க சொல்லியிருக்காங்க இது இப்படி வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து புற்றுநோய் கிடையாது அப்படின்ட்டு சோ கடைசி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சுருள் சிதைப்பிதிக்கம் அதாவது விந்துப்பையில் உள்ள லத்த நாளங்கள் வந்து வீக்கம் அடைஞ்சாலும் உங்களுக்கு வந்து விதைப்பை வந்து வீக்கம் ஏற்படும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விந்துப்பை வீக்கம் வந்து புற்றுநோய் இல்லாத போது உங்களுக்கு வரக்கூடிய அறிகுறிகள் சப்போஸ் அது வந்து புற்றுநோயாக ஆயிடுச்சு அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா விந்தகங்கள் புற்றுநோய் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க விந்தகங்களில் உள்ள செல்கள் வழக்கத்திற்கு மாறாக வளரும் போது அது விந்தக புற்றுநோயாக மாறக்கூடும் பெரும்பாலும் விந்தகத்தில் கெட்டியான கட்டி போன்று இருக்கும் இது மிக அரிதானது ஆனால் கடுமையான விதைப்பை வீக்கம் பிரச்சனையாகும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அறிகுறிகள் அதாவது சிம்டம்ஸ் இந்த விந்தக வீக்கத்துடைய சிம்டம்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ பஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விந்துப்பையில் வலியேற்ற அல்லது வலியுடன் கூடிய கட்டி போன்ற பகுதிகள் இருக்கும் இரண்டாவது விதைப்பை பெரிதாவது மூன்றாவது விதைப்பை சர்மம் சிவந்து இருப்பது நாலாவது விந்தகம் மிக மென்மையாக அல்லது வீக்கமாக இருப்பது ஐந்து விந்தகங்களில் ஒன்று அல்லது இரண்டு அளவு அல்லது வடிவமும் மாறுதல் ஏற்படும் சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விந்தக வீக்கத்துக்கான அறிகுறிகள்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கண்டறிதல் சோ இந்த நோய் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க டாக்டர் எப்படி கண்டுபிடிப்பாங்க என்னென்ன பரிசோதனை எல்லாம் செய்வாங்க மேற்கொள்வாங்க இதுதான் நம்ம பார்க்க போறோம் கிட்டத்தட்ட வந்து நாலு பரிசோதனைகள் செய்வாங்க ஒன்னு வந்து உடல் பரிசோதனை இரண்டாவது படமெடுத்தல் சோதனை அதாவது ஸ்கேன் மூணாவது வந்து இரத்த பரிசோதனை நான்காவது திருசு பரிசோதனை சோ ஃபர்ஸ்ட் வந்து உடல் பரிசோதனை சோ இந்த பரிசோதனை உங்களுக்கு மேற்கொள்வதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹிஸ்டரி கேட்பாங்க அதாவது இந்த இடத்துல நீங்க ஏதாவது ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா ஸோ அந்த மாதிரி சில பேர் அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணிப்பாங்க ஏதாவது ஒரு காரணத்தினால சில பேர் அந்த மாதிரியான காரணங்களால வந்து அதோடைய பின் விளைவுகளால் கூட இது நடந்திருக்குமா அப்படின்னு அந்த மாதிரியான ஹிஸ்டரியெல்லாம் கேட்பாங்க இல்லைன்னா நீங்க கிரிக்கெட் விளையாடும் போது உங்களுக்கு அந்த இடத்துல அடி போட்டிருக்கா இல்லைன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஏதாவது காயங்கள் இருந்துச்சா இந்த மாதிரி அந்த இடத்துல இதை இது இந்த பிரச்சனைக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்குமா அதாவது இந்த புற்றுநோய் அல்லாத வேற ஏதாவது காரணங்கள் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க முன்னாடியே ஃபஸ்ட் இந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க கேட்பாங்க சப்போஸ் அவங்களுக்கு பண்ணி பண்ணிதான் இந்த மாதிரி பின்வெளியை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் முன்னாடியே அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த இதனால வந்துருக்குமா அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க இல்ல நான் இது வரைக்கும் அந்த இடத்துல எனக்கு எந்த விதமான அடியும் படல காயங்கள் வரலை ஆப்ரேஷன் பண்ணல எதுவுமே பண்ணல கிரிக்கெட் விளையாடும் போது கூட எனக்கு அடிப்படலை இந்த மாதிரி அந்த இடத்துல எந்த விதமான பாதிப்பும் முன்னாடி எதுவுமே இல்லைனா அதுக்கப்புறம் தான் அவங்க மற்ற பரிசோதனைகள் மேற்கொள்ள ஆரம்பிப்பாங்க அதாவது உடல் பரிசோதனை படம் எடுத்தல் சோதனை ரத்த பரிசோதனை திசு பரிசோதனை ஸோ ஃபஸ்ட்டு வந்து உடல் பரிசோதனை ஸோ இந்த உடல் பரிசோதனை வந்து உங்களுடைய விந்தகங்களுடைய பண்பு அதோடைய அளவு அதோடைய வடிவம் இது எல்லாமே வந்து அவங்க துல்லியமாக வந்து மேனுவலாக வந்து மெஷர் பண்ணுவாங்க ரொம்ப பிரைட்டான வெளிச்சத்துல அதாவது வெளிச்சத்தை பாய்ச்சி ஆய்வு செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து அவங்க எந்த மாதிரி தேசம் சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ் இலிமினேஷன் என்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமா அவங்க வந்து மேனுவலாக வந்து எல்லா விஷயத்தையும் வந்து செக் பண்ணிப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் படமெடுத்தல் சோதனை அதாவது ஸ்கேன் ஸோ இது வந்து ரெண்டு விதமான ஸ்கேனிங் ப்ராசஸ் அவங்கள பண்ண சொல்லுவாங்க ஒன்னு வந்து அல்ட்ராசவுண்ட் அதாவது உள் உறுப்புகளை படம் எடுக்கிறதுக்காக இந்த அல்ட்ராசவுண்ட் சோதனை செய்யப்படும் அதாவது விந்தகத்தினுடைய இடம் அது சரியான இடத்துல தான் இது இருக்கா இல்லைன்னா வேற ஏதாவது இடம் மாறி போயிடுச்சா அப்படின்னும் அதோடைய அளவு என்ன அதோடைய வடிவம் என்ன இது எல்லாத்தையுமே வந்து அவங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமா வந்து கண்டுபிடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சிடி ஸ்கேன் ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதே தான் இது வந்து இந்த திசுகள் வந்து வேற ஏதாவது பிற உறுப்புகளை வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கறது கூட அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து இந்த சிடி ஸ்கேனை வந்து அவங்க செய்வாங்க ஸோ இந்த ரெண்டையும் செக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒருவேளை இது புற்றுநோயாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் மற்ற ரெண்டு பரிசோதனையும் செய்வாங்க ஒன்னு வந்து ரத்த பரிசோதனை ஸோ அந்த அதாவது புற்றுநோய்க்கு சம்பந்தமான புரதங்கள் நிலை கொண்டுள்ளதா அப்படின்னு அவங்க செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் செல் திசுகளுடைய விந்தகங்க திசுகளை வச்சு இது புற்றுநோய்க்குடான பாதிப்பு தானா இல்லைன்னா இந்த திசுகளால வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு அந்த திசு பரிசோதனை செய்வாங்க சோ இந்த நாலு பரிசோதனையை வந்து அவங்க மேற்கொண்ட தான் உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க முடிவே பண்ணுவாங்க நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது சிகிச்சை சோ உங்களுக்கு அந்த ரிசல்ட் மூலமாக அதாவது அந்த பரிசோதனை மூலமாக வரக்கூடிய ரிசல்ட்டை பொறுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள்லாம் மேற்கொள்வாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட்ல எந்த விதமான இதுவும் வரலை நெகட்டிவ் எதுவுமே வரலை எல்லாமே பாசிட்டிவாக தான் வந்திருக்கு அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க சப்போஸ் ஏதாவது நோய் தொற்று மூலமாக கூட உங்களுக்கு இந்த வலிகள் ஏற்பட்டுருக்கலாம் ஸோ அதனால எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தம் சுகாதாரமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அந்த இடத்துல வலி இருக்கிறதால அதாவது இதே போய் வீக்கம் ஏற்படுச்சுன்னா கண்டிப்பாக வலி இருக்கும்ல ஸோ அந்த வழியை குறைக்கிறதுக்காக உங்களுக்கு வெறுமனை வந்து வலி நிவாரணம் மருந்துகொள்ளும் அது பாக்டீரியாவால நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறதால ஆண்டிபயாட்டிக் மருந்துகளும் கொடுத்து அனுப்பிடுவாங்க ஏதாவது எந்த விதமான பாதிப்பு இல்லை அப்படின்னு ரிசல்ட் வந்தால் மட்டும் சப்போஸ் அவங்களுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி விரை வீக்கம் விதைப்பயில் ரத்தக்கட்டு திரவங்கள் சேர்ந்திருப்பது இறந்த செல்கள் அங்கே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து ரிசல்ட்டில் வந்துச்சுன்னா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சை பண்ணி தான் வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணுவாங்க ஸோ இதை தவிர இது மருத்து ம மருந்து மாத்திரை மூலமாக இது சரி பண்ண முடியாது இதில் வந்து கண்டிப்பாக வந்து அறுவை சிகிச்சை பண்ணி தான் அவங்க வந்து அதை எடுத்து ரிமூவ் பண்ணுவாங்க சோ அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் சொன்ன இந்த விதைப்பை வீக்கம் விதைப்பை ரத்தக்கட்டு இந்த மாதிரியான பாதிப்புகள் இல்லாம புற்றுநோய் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க தான் உங்களுக்கு இந்த பாதிப்பு இருந்துச்சுன்னா அவங்க என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த புற்றுநோய்ல ஏற்படுத்தக்கூடிய அந்த செல்களை வந்து அழிக்கிறதுக்காக கீமோ தெரப்பியை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க இல்ல அந்த கீமோ தெரப்பி பயன்படுத்தக்கூடிய அந்த அளவு இல்லை கண்டிப்பா அறுவை சிகிச்சை தான் மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த புற்றுநோய் வந்து எந்த இடத்த பாதிச்சிருக்கோ அந்த இடத்த வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அகற்றிடுவாங்க சோ இதுதான் டாக்டர்கள் இந்த பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய வந்து சிகிச்சை ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரிவென்ஷன் அதாவது தடுத்தல் இந்த விதைப்பை வீக்கம் வராமல் இருக்கணும்னா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இது நம்ம வந்து முன்னாடி நம்ம சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் பரிசோதனைகள்லாம் பார்த்துட்டோம் இதில் வந்து அதில் ரத்தம் சேர்றது சரி அது அப்புறம் திரவங்கள் சேருறது சரியான ரத்தம் போ ஏற்படாமல் தேங்கி நிற்கிறது செல்கள் இறந்து போகிறது இதெல்லாம் நம்மளால் வந்து ப்ரிவென்ஷன் பண்ணவே முடியாது இது நம்ம உடலை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும் தீய பழக்கங்கள் ட்ரக்ஸு புகை புகைப்பிடிப்பது இந்த மாதிரியான பழக்கங்கள் அதாவது தேவையில்லாத கெமிக்கல்கள் நம்ம உடம்புல போகாத மாதிரி இயற்கைக்கு மாறான கெமிக்கல்கள் உள்ள போதாலும் நம்ம பாதுகிட்டாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு வராது அதையும் தாண்டி நமக்கு வேற என்ன வகைகள்லாம் பிரச்சனை வரும்னா நம்ம வந்து செக்ஸ் மூலமாகவும் வந்து நமக்கு பால்வினை நோய்கள் வரும் அதே மாதிரி சொல்லி அதாவது ஹெச்பிவி வைரஸ் வரும் ஹெச்ஐவி வைரஸ் வரும் இந்த மாதிரி பால்வினை எல்லாம் வரக்கூடிய பின் விளைவுகள் தான் இந்த விதைப்பை வீக்கம் சோ அதனால வந்து காண்டம் பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம பால்வினை நோயை தடுக்க முடியும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அதனால நீங்க வந்து உடலூர் வைத்துக் கொள்ளும்போது பாதுகாப்பான முறையில் வந்து உடலூர் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விதைப்பை வீக்கம் ஏற்படுவதை தடுக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அந்த இடத்துல அடிப்பட்டிருந்தாலும் காயம் அடைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு விதைப்பை வீக்கங்கள் வரலாம் சோ காயங்கள் என்ன மாதிரி சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு உங்க தொலைப்பகுதியில் வந்து அலர்ஜி ஏற்பட்டிருக்கும் அதனால நீங்க நகத்தை வச்சு சுழஞ்சிட்டு இருக்கும்போது அந்த நகத்துடைய கீரல் பட்டு அந்த இடத்துல உங்களுக்கு காயங்கள் ஏற்படலாம்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் உங்களுடைய நகங்களை எப்போவுமே வந்து சுத்தமாகவும் க்ளீனாகவும் நகங்களை வெட்டி வச்சுருங்க ஸோ நகங்களை வளர்க்காதீங்க அது உங்களுக்கு பல விதங்களை வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி உங்கள் இடத்த உங்களுக்கு அந்த பகுதியில் வந்து அடிபட்டதாக கூட அந்த அடிப்படுறத வழியினால கூட உங்களுக்கு விதைப்பை வீக்கங்கள் ஏற்படும் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து கிரிக்கெட் விளையாடும் போதோ இல்லை வேற ஏதாவது விளையாடும் போதோ அந்த இடத்த வந்து அடிபட்டாலும் அந்த இடம் என்ன விதமான பாதிப்பும் வராத மாதிரி பாதுகாக்கிற மாதிரி அதெல்லாம் விஷயங்கள்லாம் நிறைய இருக்குல்ல ஸோ அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அந்த இடத்த வந்து ஒரு சேஃபாக வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கடைபிடித்து வந்தால் மட்டும்தான் விதை வைக்கிறது வந்து உங்களால் தடுக்க முடியும்